வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மக்கானா வச்சு தோசை பண்ண போறோம். மக்கானா அப்படின்னா என்னன்னா, தாமரப்பூ விதை இருக்கு இல்லையா, அதனுடைய பொரி தான் இது. ஸோ இதை வச்சு தான் நம்ம தோசை பண்ண போறோம். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இதை வச்சு ஏற்கனவே வந்து ரெண்டு ரெசிபி வந்து நம்ம சேனல்ல வந்து இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு தோசை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் மக்கானா எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப இது வெறும் கடாயை எடுத்துட்டு அதுல இந்த மக்கானாவை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நம்ம வந்து ட்ரையா தான் வறுக்க போறோம். எண்ணெய் எதுவுமே வந்து நமக்கு சேர்க்க தேவையில்லை. இதை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து சிம்ல போட்டு நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இது நல்லா கிரன்ச்சியா வரும். இதை வந்து ஹைல வச்சிடாதீங்க, ஏன்னா தாமரப்பூ பொரி அப்படின்றதுனால டக்குன்னு வந்து புடிச்சிரும், கருகிரும். கருகினதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது. சோ அதனால வந்து நல்லா சிம்ல வச்சு பொறுமையாவே வந்து நம்ம வறுத்துக்கிடுவோம். இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இந்த மக்கானா இருக்கு இல்லையா, இதை எடுத்து நீங்க லைட்டா பிரஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து உடையணும். அப்பதான் வந்து இது கிரச்சியா இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் மிக்சியில போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ண முடியும். இது வந்து நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்சியில போட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இதை பவுடரா வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது வந்து தனியா இருக்கட்டும். இப்ப நம்ம நார்மல் தோசை மாவு இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து நம்ம வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடும் போது இந்த மக்கானா பவுடர் இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம சேர்த்து நம்ம தோசையா ஊத்தி கொடுத்துடலாம். ஒரு 1 கப் மாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ 1 கரண்டி வந்து தோசை மாவு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மக்கானா பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து தோசை ஊத்த போறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை பதத்துக்கு வந்து வேணும்னா தண்ணி வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். இப்ப தோசை வந்து நம்ம நார்மலா இருக்கு இல்லையா, அதே மாதிரியே தோசை ஊத்திட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவை ஊத்திட்டு நம்ம வந்து இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நிறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, மக்கானா தோசை ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி தோசையிலேயே வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து கொடுத்துடலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.